சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் வந்து வீரன் அழகுமுத்துக்கோனுடைய பிறந்த தினம் நினைக்கிறேன். 311 பிறந்த நாள் விழா. ஸோ இந்த சூழலில் வந்து பாளையக்காரர்களின் எழுச்சியில் அவர்களுடைய வரலாறை நம்ம படிக்கும்போது வீரன் அழகுமுத்துக்கோன் குறித்த முக்கியத்துவம் என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தமிழக அரசால் மாநிலம் முழுவதும் ஒரு அரசு விழாவாக மாவீரன் அழகுமுத்துக்கோனுடைய நினைவை போற்றும் வகையிலும் அவர் பிறந்த தினமும் நினைவு தினமும் ஒரே நாளில் வருவதால் அது கொண்டாட்டத்திற்கான ஒரு குறியீடாக பிறந்த தினமாக அரசு ஆண்டுதோறும் அரசு விழாவாக எடுத்து வருகிறார்கள். அவ்வகையில் மாவீரன் அழகுமுத்துக்கோனுடைய வரலாற்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். மாவீரன் அழகுமுத்துக்கோன் தென்பகுதிகளில், அது குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் எட்டயாபுரம் என்ற ஒரு சமஸ்தானத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட கட்டாளங்குளம் என்ற பகுதியினுடைய குறுநில மன்னராக அந்த பகுதியில் இருக்கிறார். ஆனால் சமஸ்தானத்தினுடைய தலைமை தளபதியாகவும் மாவீரன் அழகுமுத்துக்கோனுடைய மூதாதையர்கள் முதல் காலங்காலமாக தலைமை தளபதியாக இருந்து வருகிறார்கள். அந்த வகையில் மாவீரன் அழகுமுத்துக்கோன், அதாவது விடுதலை வீரர் அழகுமுத்துக்கோனும் அந்த சமஸ்தானத்தினுடைய தலைமை தளபதியாக இருக்கிறாரு. கட்டாளங்குளம் பகுதியினுடைய குறுநில மன்னராகவும் இருக்கக்கூடிய இதாக தான் நம்ம வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் அது அந்த பகுதியை சுற்றி பாளையக்காரர்களினுடைய பணிகள் வந்து மிக அந்த நிலப்பகுதி முழுவதும் இருக்கதையும் நம்மளால் வரலாற்றில் அறிய முடிகிறது. அந்த வகையில் எட்டயாபுர அரண்மனைக்கும் கட்டாளங்களத்திற்கும் மிக நெருங்கிய உறவு கடந்த 3 தலைமுறைகளாக இருப்பதாகத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ சார், இப்போ பாளையக்காரர்களின் எழுச்சியில் வீரன் அழகுமுத்துக்கோனுடைய தன்மை எந்த அளவில் வேறுபட்டது சார்? அதுக்கு முன்னாடி அழகுமுத்துக்கோன் ஒரு கேரக்டர் எப்படி வெளியில் வந்துச்சு அப்படின்றத சொல்லிவிட்டு அதை பேசணும்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மாவீரன் அழகுமுத்துக்கோன் மாதிரி இன்னும் எண்ணற்ற விடுதலைக்கு போராடிய வீரர்கள் வந்து இந்த தமிழ் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்கு அடிப்படை காரணம் மாவீரன் அழகுமுத்துக்கோன் தான் அதுக்கு உதாரணம். நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் வருவதற்கு முன்பாக அழகுமுத்துக்கோனை பற்றி யாரும் அறிந்தது இல்லை, இந்த தமிழ் நிலத்தில் யாரும் அறிந்தது இல்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வரக்கூடிய அந்த வசனங்கள் வந்து எட்டப்ப மன்னரை மிக தாழ்வான ஒரு பார்வையில் தான் அந்த வசனங்கள் எல்லாமே இயக்குனர் மூலமாக வைக்கப்படுகிறது. அந்த வசனங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து திரைப்படம் மூலமாக மிக அழுத்தமான ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது. எட்டப்பர் அப்படின்னாலே ஒரு தவறான ஒரு சொல்லாக இன்று வரை சில இடங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அது அதற்கு அடிப்படை காரணம் அந்த திரைப்படம் தான் அது. அப்போ அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த எட்டயாபுரம் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய வாரிசுதாரர்கள் ப்ளஸ் அறிஞர்கள் எல்லாரும் தமிழறிஞர்கள்லாம் சேர்ந்து, ஏன் நம்ம சமஸ்தானத்தில் கடந்த ஒரு 200-300 ஆண்டு கால ஒரு சமஸ்தானம் அது, இதில் எல்லாருமே எட்டப்ப மன்னர்கள் எல்லாருமே இப்படி தான் இருந்தாங்களா, இல்லை யாருமே அப்படி நம்ம எதிர்த்து குரல் கொடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே வருது. அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஆய்வாளர்கள் சதாசிவம், இளசை மணியன், ராஜாமணி, இந்த மூவர் வந்து மிக முக்கியமான ஆய்வுப் பணிகளை எட்டயாபுரம் அரண்மனையில் இருக்கக்கூடிய நூலகம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் ஆய்வு செய்து எழுதுகிறாங்க. அப்போது வம்சமணி தீபிகைன்னு ஒரு புத்தகம் ஒன்று கிடைக்குது. அந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சியாக எட்டயாபுரம் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட்னு கணபதி பிள்ளை எழுதிய ஆங்கிலத்தில் எழுதிய ஒரு நூல் கிடைக்குது. இந்த ரெண்டு நூல் இல்லை அப்படின்னா மாவீரன் அழகுமுத்துக்கோனுடைய வரலாறை இன்றைக்கி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அது இந்த நூல் தான் அடிப்படை நூல். இந்த ரெண்டு அடிப்படை நூலையும் வெளியே கொண்டு வந்த 3 ஆய்வாளர்கள் அவர்கள் தான் ராஜாமணி, இளசை மணியன், சதாசிவம். இந்த மூவர் இல்லைன்னா அழகுமுத்துக்கோன் இல்லை. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம்னு ஒன்று அது மாதிரியான வசனங்களோடு எடுக்கலைன்னா நிச்சயமாக அழகுமுத்துக்கோன் இன்றைக்கி இருக்கக்கூடிய விடுதலை வீரர்கள் பட்டியலில் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. இதை போன்று எண்ணற்ற வீரர்கள் இந்த தமிழ் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதையும் நம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற செய்தியும் இங்கே பதிவு செய்ய வேண்டும். இப்போ அந்த எட்டப்பன்ற சொல் வந்து ஒரு இலி சொல்லாக, ஒரு துரோகத்தின் அடையாளமாக மாற்றப்பட்டது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துக்கு பிறகுதான்? கண்டிப்பாக கண்டிப்பாக சார்.
அந்த எட்டப்பனுடைய வாழ்வியல் எப்படி சார்? அந்த அந்த சமஸ்தானத்துடைய அந்த இப்போ அதுவும் வீரபாண்டி நம்ம விடுதலை வீரர் அழகுமுத்துக்கோனுடைய தொடர்பில் அதே காலகட்டத்தில் இருந்த எட்டப்ப மன்னர் வந்து விடுதலைக்காக போராடியவர். ஆங்கிலேய படையை எதிர்த்து தன்னுடைய சமஸ்தானத்தில் வந்து மிகப்பெரிய போரை எடுத்து சென்றதில் மிக முக்கியமான பங்கு அவருக்கு உண்டு. ஏன்னா அழகுமுத்துக்கோன் வரலாற்றை பேசும்போது அவரையும் நாம் அவ்வளோ எளிதாக கடந்து செல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேருடைய எதிர்ப்பு என்பது விடுதலைக்கான ஒரு மிக முதல் குரலாகத்தான் நம்ம பார்க்கணும் அதை. ஏன்னா அப்போ வந்து சுதந்திரம் என்ற ஒரு சொல்லே புழக்கத்தில் வரலை. 19-20 அப்புறம்தான் உங்களுக்கு சுதந்திரத்திற்கான ஒரு அந்த வேட்கை வந்து இந்தியா முழுவதும் தேசம் முழுவதும் பரவுது. ஆனால் மன்னர் காலத்தில், அதுவும் குறிப்பாக 17ஆம் நூற்றாண்டு மத்திய அந்த பகுதிகளில் ஒரு விடுதலையை எதிர்த்து போரிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததே முதல் பெரிய எழுச்சி தான் அது. ஏன்னா அந்த இடத்துல நமக்கான அந்த சுயமரியாதையும் நமக்கான அந்த நில உரிமையும் கேட்கக்கூடிய சிந்தனை முதல்ல வரணும், அப்புறம் தான் போர் செய்கிறதெல்லாம். அந்த சிந்தனை வர்றதான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான ஒன்று. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர்கள் யாரும் அது மாதிரி பார்க்கல, ஃபஸ்ட்டு இவங்க தான் பார்க்குறாங்க. அது குறிப்பாக தேசம் முழுவதுமே நம்ம எல்லாம் வேறு ஒரு ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருக்கிறோம். நம்ம வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு ஆட்சியாளர்கள் நம்மளை ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அந்த டைமில் இங்கே தூத்துக்குடி பகுதி கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த சமஸ்தானத்திலிருந்து ஒரு எட்டயாபுர சமஸ்தானத்தின் இருந்து ஒரு எழுச்சி வருது அப்படின்னா ஒரு குரல் வருது அப்படின்றது தான் நம்ம அடிப்படையாக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இப்போ வீரன் அழகுமுத்துக்கோன் பற்றியான முதல் பதிவு வெகு மக்களுக்கு கொண்டு வந்தது யார் சார்? இவங்க இந்த 3 ஆய்வாளர்கள் தான் சார். இவர்கள் இல்லைன்னா வெளியிலே வந்திருக்காரு சார். அது இவர்கள் தான் வந்து தாமரை இதழில் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகைகளில் தினமணி, தினமலர் போன்ற பத்திரிகைகளில் செய்தி வெளியே வருது. ஆனால் அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, ராஜாமணி வந்து விடுதலைக்கான போரில் அழகுமுத்து யாதவ் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகம் தான் வந்து அந்த யாதவ் சமூக மக்களிடையே ஒரு ஒரு எழுச்சியை ஏற்படுத்துது. அந்த ராஜாமணி மட்டும் அந்த புத்தகத்தை அவர் 1983 நினைக்கிறேன் அந்த புத்தகம் வெளியே வரலை அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த யாதவ் சமூக மக்களிடையே கூட தனக்கான ஒரு குறியீடாக பார்க்கக்கூடிய நிலை வந்திருக்கிறாரு. அது அந்த 1983 தான் வெளியில் வர்ற டைம் அது. அதற்கப்புறம் 1996 தமிழக அரசால் வந்து அவருடைய வீரத்தை போற்றி சென்னை எக்மோரில் சிலை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நினைவு மண்டபம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பேருந்து தேனி மாவட்டத்தினுடைய பேருந்து பகுதிகளுக்கு வீரன் அழகுமுத்துக்கோன் அரசு பேருந்து வெளியே வருது. இது மாதிரியான ஒவ்வொரு நிகழ்வுகள் வருது. அதுக்கப்புறம் 2015 அந்த டைமில் தபால் தலை மத்திய அரசால் வெளியிடப்படுகிறது. இது மாதிரியான அங்கீகாரங்கள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் மக்களினுடைய எழுச்சியை உறுதி செய்யும் வகையில் அரசு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த பணியை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இப்போ வீரன் அழகுமுத்துக்கோனுடைய போர் சூழல் பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் வந்து பீரங்கி வாயிலில் கட்டி வைக்கப்பட்டு பீரங்கியால் கொலை செய்யப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். அந்த காரணம் என்னவா இருக்கும்? அந்த அளவுக்கு எதிர்ப்பு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் தேசம் முழுவதும் விடுதலைக்காக உயிர் நீத்தவர்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு காலவரிசைப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, துப்பாக்கியால் சுடப்பட்டவர்கள், தூக்கிலிடப்பட்டவர்கள், படுகொலை செய்யப்பட்டவர்கள், இது மாதிரியான இதை தான் நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த ஒரே ஒரு வீரன் மாவீரனுக்கு மட்டுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பீரங்கியில் கட்டி வச்சு சுடக்கூடிய ஒன்றாக தான் நம்ம பார்க்க முடியுது. அது வம்சமணி தீபிகளையும் எழுதப்பட்டிருக்கு, எட்டயாபுரம் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் என்ற நூல்லையும் எழுதப்பட்டிருக்கு. இது மிகைப்படுத்தியும் சொல்லப்படலை. அவ்வளோ கோபம் ஆங்கிலேயர்களுக்கு வர்றதுன்றது ஒரு மிக முக்கியமான அடிப்படை காரணம் அது. ஏன்னா இப்போ ஏன் அவரை அழகுமுத்த தூக்கில் போடுங்கன்னு சொல்லலாம், சுடுங்கன்னு சொல்லலாம், அல்லது அவரை கண்டந்துண்டமாக வெட்டி எறிங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பீரங்கியில் வச்சு அவரை சுடுங்க, அப்போ தான் ஒரு பயம் அந்த பகுதி முழுவதும் வரும், இது மாதிரியான ஒரு எழுச்சியை வேறு யாரும் ஏற்படுத்தக்கூடாது, இந்த நிகழ்வு வந்து மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அது நடக்குது. ஒன்று இன்னொன்று, ஆங்கிலேயர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கும்மிணி படையோடு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறார்கள். அவர்களை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் வந்து வாலில் தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன அதிகபட்சம் எரிகள் இருக்கும், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தான் அவங்ககிட்ட இருக்குது. துப்பாக்கி மாதிரியான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் துப்பாக்கி மாதிரியான ஆயுதங்களை பீரங்கிகளை எதிர்த்து இவர்களுடைய குரலே அவர்களை வந்து கஷ்டப்படுத்துது. அதுக்கப்புறம் தான் சண்டை. முதல்ல இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வரணும்ல, இது எங்கள் நாடு, எங்கள் நிலம், எங்களுக்கான உரிமை, இது இதை நாங்கள் கேட்குறதுக்கு எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்றத அந்த கேட்கக்கூடிய மனநிலை தான் அவங்கள வந்து அதிகமாக கோவப்படுத்துறது. அதை விட இன்னொன்று என்னென்ன அப்படின்னா,
எட்டயபுர அரண்மனையை வந்து ஆங்கிலேய கும்பினி படை பிடிச்சிருது. பிடிச்சதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பெருநாளி காட்டில் போய் பதுங்கி இருக்கிறாங்க. அங்கே வந்து இவர் வீரர்கள் எல்லாத்தையும் தயார்படுத்துகிறார் அழகுமுத்துக்கோன் தலைமையில். அங்கே அரசர் வந்து இறந்துடுறார், எட்டயபுர மன்னர் வந்து இறந்துடுறார். அவருடைய வாரிசுக்கு வந்து அழகுமுத்துக்கோன் அங்கே பட்டம் கட்டுறார், அடுத்த அரசர் நீங்கள் தான். ஆனால் இது பெருநாளி காட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்குது. ஆனால் இங்கே அரண்மனையில் அவருக்கு ஆங்கிலேய கும்பினி படைக்கு ஆதரவாக இருந்த சிலருடைய சூழ்ச்சியால் அங்கே இருக்க ஒருத்தர் வந்து அவரோட உறவினர் தான், அவர் அங்கே பதவியே இருக்கிறார். அந்த பதவி யார் எடுத்துக்கிட்டனா ஆங்கிலேய கும்பினி படை தான் கமாண்டர் தான் வந்து பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் அவங்களை ரொம்ப கோபப்படுத்துது. ஏன்னா நாங்கள் ஒன்று அரசரை நியமிச்சிட்டோம், நீ காட்டுக்குள்ளே போய் இன்னொரு அரசரை உருவாக்குற அப்படின்னோடனே மக்கள் எல்லாரும் அந்த அரசரை ஏற்றுக்கிறாங்க. வீரர்கள் எல்லாருமே அழகுமுத்துக்கோன் பட்டம் கட்டின அரசரை ஏற்றுக்கிறாங்க. இந்த கோபம் இன்னும் அதிகப்படுத்துது அவர்களை, ஆங்கிலேயர்களை. அப்போது இந்த இதற்கெல்லாம் ஒன்றாகத்தான் அவங்க நினைக்கிறாங்க. ஒன்று விடுதலைக்கான மண்ணுக்கான ஒரு இதாகவும், நாம் ஒரு அரசரை உருவாக்கிட்டோம் ஆனால் அவங்க வந்து பெருநாளி காட்டில் இன்னொரு அரசரை உருவாக்குன அந்த அழகுமுத்துக்கோனை விடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் அவர்கள் வந்து பீரங்கியில் வைத்து அந்த சுடக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நடப்பதாக நம்ம வரலாற்றில் பார்க்க முடியாது. இப்போ சார், அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அழகுமுத்துக்கோனுடைய குடும்பம், அதாவது மனைவி குழந்தைகள் அல்லது அவருடைய குடும்பத்தாருடைய நிலைமை என்ன சார்? ரொம்ப முக்கியமான இது கேள்வி. ஏன்னா எல்லா சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளோட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை அப்படி தான் இருக்குது. வெகு சிலர் வேணால் வந்து அதற்கான இதை அனுபவிச்சிருக்கலாம், ஆனால் நிறைய பேர் கஷ்டப்பட தான் செய்கிறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி அழகுமுத்துக்கோனுடைய வாரிசு பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் கடைசியாக சந்தித்தது சிவத்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவர் தான், அவரையும் நாங்கள் ஆவணப்படத்தில் எடுத்திருக்கிறோம். அவருடைய பேட்டிகள் எல்லாத்தையுமே நாங்கள் முழுமையாக ஆய்வு செஞ்சு ஆவணமும் படுத்தியிருக்கிறோம். அவர் சொல்லும்போது அதான், அவர் திருமணம் பண்ணலை, அவர் தான் ஆண் வாரிசு, அவர் திருமணம் பண்ணலை. அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, அவரோட அந்த அழகுமுத்துக்கோனுடைய தொடர்ச்சி வந்து அதான் கடைசி எச்சமாக அவரோட முடியுது அது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் பெண் வீட்டார்கள் வந்து ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க அவர்கள். அவர்களுடைய வாரிசு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அவர்கள் இப்போ எல்லாருமே அழகுமுத்துக்கோனுடைய தொடர்ச்சியாகத்தான் பார்க்க முடிகிறது அவர்கள். ஆனால் மிக கஷ்டமான ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே அரசுடைமையாக்கப்பட்டுருது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், சுதந்திரத்திற்கு அப்புறம் அரசுடைமையாக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் அவங்க கைக்கு போயிடுச்சு. அதனால் அந்த பழைய நிலை இல்லாமல் சாதாரண நிலையில் தான் இன்றைக்கி வாழ்கிறாங்க சார் அவங்க. அது இன்றைக்கி வரைக்கும் அவங்க பல கோரிக்கைகள் வச்சிட்ருக்காங்க அரசிட்ட, ஆனால் அதற்கான ஒரு சரியான நிவாரணம் கிடைக்கலன்றதையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இது எல்லா விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கும் நிகழ்கிறது தானே? இதே நிலை தான் இருக்குது, இங்கேயும் அதே நிலையில் தான் இருக்குது. இப்போ வீரன் அழகுமுத்துக்கோனுடைய வாழ்வியலிருந்து இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு நீங்கள் ஒரு பேராசிரியராக எதை சார் சுட்டிக்காட்டு? நிச்சயமாக அவருடைய அந்த உறுதி, எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் நிச்சயமாக நாம் இறக்கப்படுவோம்னு தெரிஞ்சும் கூட தான் எடுத்த அந்த கொள்கையில் வந்து விடாமல் ஒரு அந்த மண்ணினுடைய நலன் கருதி, அந்த பகுதியினுடைய மக்களுடைய சுயமரியாதை கருதி, தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த இடத்துலையுமே அவர் இது பண்ணிக்கல. இறுதி வரை தன்னுடைய தேசத்துக்காக உயிர் நீத்த முதல் விடுதலை வீரராக தான் அவரை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த உறுதியையும் எடுக்கிற பணிகளில் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு இதையும் அவர் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கற்றுக்கணும் அப்படின்றத தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன்.